ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Hi, I'm Madhushri. First time I'm doing my solo musical show in Chennai. I'm very excited. Please join me on 23rd April at Music Academy at 6 p.m. Sir, Surya Voda and Ganguva. ஒரு 500 கோடிக்கான ப்ரீ பிஸ்னஸ் இது இந்த படம் வந்து அடிச்சிருச்சு. இப்போவே அதை தாண்டி வந்து 1000 கோடி கலெக்ஷன். ரைட், ஓகே. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆரம்ப விஷயம் அப்படின்போது அது ரசிகனுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு புரிகிற மாதிரியோ அவனுக்கு வந்து ஒரு இப்போ சூர்யா ரசிகர்களே வச்சுங்க. இது தொடர்ந்து தங்கலான் இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பில்டப் இருக்குது. ஏகப்பட்ட பில்டப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா சமீபமாக வந்து விக்ரமுடைய கதை தேர்வுன்னு ஒன்று இருக்குது. விஜய் அஜித்தும் நேருக்கு நேரு படங்கள் ரிலீஸ் பண்ணி வச்சு துணிவு வாரிசுன்னு தங்கலான் விசிஸ் கங்குவா வர வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு கங்குவா வந்து 2024 தங்கலான் வந்து இந்த ஆண்டு இறுதியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. AK-62 மே என்ன சார் நடக்க போகுது? மே 1 அதற்கான டைட்டில் ஒரு ப்ரோமோ வீடியோடு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அஜித் வந்து எதை எதிர்பார்க்கிறாருன்னு தெரியல வந்து, ஏன்னா அவருக்கு வந்து இவ்வளோ தூரம் எதிர்பார்ப்பு யாருக்காக? லோகேஷுக்கா இல்லை விஜய்க்கா? சார் ரெண்டு பேருக்குமே தான் சார். ரெண்டு பேருக்குமே விஜய் எப்படி வந்து ஒரு ஹீரோவில் ஸ்டார் வேல்யூவில் இருக்காரோ அது மாதிரி டைரக்டரில் வந்து லோகேஷ் ஸ்டார் வேல்யூவோட இருக்காரு. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேர் பால் சார் இருக்காங்க. வழக்கம் போல் அப்டேட்ஸ் தான் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சிறப்பு சார். சார், சூர்யாவோட இந்த கங்குவா பார்த்தீங்களா சார், இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருந்தது? இல்லை, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அதோ வருது இதோ வருது, அப்புறமாத்து ஒரு 500 கோடிக்கான ப்ரீ பிஸ்னஸ் இது இந்த படம் வந்து அடிச்சிருச்சு. இப்போவே அதை தாண்டி வந்து 1000 கோடி கலெக்ஷன். ரைட், ஓகே, எல்லாம் சரி. ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இந்த டைட்டில் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ என்ன சொல்ல வராங்க ஏது அப்படின்றது ஒன்றுமே புரியல. சரி, கங்குவானத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதையும் வந்து ஒரு தெளிவான இதுவே கிடையாது. இவங்களாம் ஆளாளுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விசாகப்பட்டினம் பக்கத்தில் கங்குவான்னு ஒரு இடம் இருந்தது, அங்கே 16ஆம் நூற்றாண்டில் நடந்த கதை அப்படின்னு வருது. கங்குன்னு இருக்கிறதுனால நெருப்பு, இது நெருப்பு சம்மந்தமான கதை இப்படின்னு ஆளாளுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்தியில் பண்ண படத்தினுடைய தலைப்பு கங்குவா. இங்கே மலையூர் மம்மட்டியான் படம் இருக்குங்களே அதனுடைய ரீமேக் அது. இப்போ அப்போவே கங்குவா வந்து இந்தியில் வந்து ஹிட். அந்த படம் என்ன கங்குவா ஏது கங்குவா அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் தெரியல. சிறுத்த சிவா வச்சுக்கிட்டு இங்கே ஒரு பக்கம் பில்டப் தாங்க முடியல. என்னன்னாவது ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு பறவை மாதிரியான ஒரு இது வச்சுட்டு அது கருடனா பருந்தா. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆரம்ப விஷயம் அப்படின்போது அது ரசிகனுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு புரிகிற மாதிரியோ அவனுக்கு வந்து ஒரு இப்போ சூர்யா ரசிகர்களே வச்சுங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டமான ஒரு விஷயமா இருக்கும். இது என்ன எதுனே தெரியாமல் குற்றம் போக்கில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதை தாண்டி வந்து 2024 தான் படம் ரிலீஸ் அப்படின்பொழுது இந்த படத்தை எப்படி பிப் பண்ணி கொண்டு போவாங்கன்னு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா இதற்கு முன் நடித்த படங்களுடைய அந்த ஹீரோனுடைய படங்களுடைய கலெக்ஷன் அதற்கான வரவேற்புன்ற ஒரு விஷயம் தான். அதை வச்சு தான் வந்து அந்த ஹீரோக்களுக்கு அடுத்தடுத்த பிஸ்னஸ்ன்ற ஒரு இது அந்த படங்களுக்கான எதிர்பார்ப்புன்னு வந்து எதற்கும் துணிந்தவனுடைய ரிசல்ட் என்னன்னு நமக்கு தெரியும். நீங்கள் அப்படியே சிறுத்த சிவா வந்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து அவர் வந்து மசாலா பட டைரக்டராக தான் இருந்திருக்காரு. அவர் வந்து இந்த ரெண்டு கூட்டணியும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சூர்யா வந்து வித்தியாசமான முயற்சியில் பண்ணுவார். நீங்கள் வந்து ஜெய் பீம் ஆகட்டும் சூரரை போட்டும் எதுவுமே வந்து பெரிய பிஸ்கிரீனில் வரல, எல்லாம் ஓடிடியில் வந்துருச்சு. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ பில்டப் நீங்கள் சேர்க்குறீங்கன்ற ஒரு விஷயம் உண்மையாகவே அது இருந்துட்டு போகட்டும், இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது படத்துக்கு, இப்போதுலேருந்தே அதுக்கு வந்து ஏன் வந்து பெரிய ஐப்பை கொண்டு வரீங்க அப்படின்னு அந்த இது வந்து அந்த டைட்டிலும் அந்த இதுவும் வந்து வீடியோவும் வந்து பெரிய அளவில் ரீச் ஆகலை சார். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன்றும் பெரிய இப்போ அவங்க இந்நேரத்தையும் வந்து அவங்க கொண்டாடி இருப்பாங்களே சூர்ய ரசிகர். இது வந்து ஒரு கேம்ஸ் வீடியோவா 200-300 பேரை வச்சு ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரி நாங்க ப்ரொமோ மாதிரி நாங்க விட போறோம் அப்படின்ற எதிர்பார்ப்புலாம் நிறையவே இருந்துச்சு இல்ல சார். எதுவுமே இல்லாம இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட், எதனால அதுக்கு டைட்டில் மட்டுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க? ஆமா, அதுக்கு கிளிம்ஸ் வீடியோ வருதுன்னு நாம கூட பெரிய அளவுல சரி இதுக்கான அந்த செட்டு போடுறதுல என்ன இப்ப ஏன்னா வந்து இந்த கதை வந்து ஆளுகளுக்கு ஒவ்வொரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டுல இருந்து கதை துவங்குது, ஒவ்வொரு நூற்றாண்டா வந்துகிட்டே இருக்குதுன்னு. சரி, அந்த ஒரு விஷயத்த நீங்க ஏதாவது ஒரு வகையில டீ கொட்டினீங்க போது முழுசா யாரும் கதையை சொல்ல போறது இல்லை, ஏதாவது பண்ணிட்டு போக வேண்டியதுன்னு. அதுவும் இல்லாமல் சரி இதுக்கு வந்து சூர்யாவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம் வேற விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை.
ஏதோ வந்து இந்த ரிலீஸ் பண்ணி ஆகணும் இந்த விஷயத்த கங்குவான்ற டைட்டில வந்து கொடுத்தாகணுன்றதுக்காக அவங்க கடமைக்கு பண்ண மாதிரி இருக்குது இது. ஓகே சார், இது தொடர்ந்து தங்கலான் மேக்கிங் இன்னைக்கு வந்து சியான் விக்ரமோட பிறந்தநாள் அப்படின்றதுனால அந்த மேக்கிங் வீடியோ டீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டெடிக்கேஷனை பார்க்குறப்பையும் அங்கே இருக்கிற மேக்கிங் பார்க்குறப்பையும் உங்களுக்கு எப்படி சார் இருக்க தங்கலாம்? இல்லை உண்மையிலே ஓகே, ஒரு மேக்கிங் வீடியோ வந்து எடுத்திருக்காங்க. அதே சமயம் நீங்கள் சமீப காலமான மேக்கிங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து பல படங்கள் வந்து அதை பார்த்து பார்த்து ரசிகனுக்கு வந்து மேக்கிங் வீடியோவே என்னென்னா இதை விட எதிர்பார்ப்பு அதிகமாக கேட்குறான். இதை பார்க்கும்போது ஓகே அப்படின்ட்டு தான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது அது. சரி, இது வந்து கேஜிஎஃப்ல நடக்கிற கதை அப்படின் போது அது எங்கேயுமே டிகோட் பண்ணி காமிக்கவே இல்லை. இது வந்து ஏரியில் இது பண்ணுறாங்க, மறுபடியும் இவருக்கு வந்து ரஞ்சித்தே வர்ணம் பூசுறாரு, அப்புறம் வந்து இப்போ அந்த இது வச்சுன்னு தள்ளுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு நிறைவான இதுவாக தெரியல. சரி, அவருடைய பிறந்த நாள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுக்காக கொடுத்துருக்காங்க. தங்கலானம் வந்து இந்த ஆண்டோட இறுதியில் டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்குது. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பில்டப் இருக்குது. ஏகப்பட்ட பில்டப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா, சமீபமாக வந்து விக்ரமுடைய கதை தேர்வுன்னு ஒன்று இருக்குது. அவர் வந்து கதை தேர்வில் ரொம்ப கெட்டிக்காரர். சமீப படங்களில் ரொம்ப அதை கோட்டை விட்டுறாரோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கோப்ரா எடுத்துங்க, கோப்ராவுக்கு வந்து ஒரு விழாவிலையோ ஒரு ப்ரெஸ் மீட்லேயோ அஜய் ஞானமுத்தோடு சேர்ந்து 100 படங்கள் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை விட்டார். ஆனால் அந்த படத்தோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுது. படம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது முக்காவாசி இருக்கும் பொழுது தேட்டர்லேருந்து ஒவ்வொருத்தனா எழுந்து போய்கிட்டே இருந்தாங்க. துருவ நட்சத்திரம் பாருங்க, நடக்குது 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 நடந்துக்கிட்டே இருக்குது. அதற்கான காரணம் என்னன்னா வந்து கௌதம் மேனன் கிட்ட இவர் முழுசாக கதையே கேட்காம கௌதம் மேனன்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஓகே பண்ணிட்டு அங்கே போய் உள்ள நடிக்க ஆரம்பித்த பிறகு இவர் கதையே இல்லாமல் ஷூட் பண்ணுறாரு பொழுதுன்னு அப்போ தான் அவருக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இதுபோல் விக்ரம் வந்து இந் சமீப காலமாக இந்த கதை விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்காமல் இருக்கிறாரோ அதில் அவருக்கு ஒரு சலிப்பு வந்துடுச்சான்னு தெரியல. ஒரு சமயம் பா ரஞ்சித்தோடைய படம் அப்படின்ட்டு இது கேஜிஎஃப் பேக்ட்ராப்பில் கோலார் தங்களுடைய பின்னணியில் நடக்குது அப்படின்போது கன்னட படம் கேஜிஎஃப்ஐ தாண்டி இவங்க என்ன சொல்லிட போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது எல்லாம் சேர்த்து இந்த மேக்கிங் வீடியோவில் கொஞ்சம் காட்டியிருக்கலாமேனு தோணுது எனக்கு வந்து. அங்கே இருக்க ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அந்த கெட்டப்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்குறப்ப அந்த அட்மாஸ்பியர் எப்படி சார் இருக்கு? அது இதை வந்து நமக்கு தெரியல, எங்கேயோ ஒரு ஏரியோ எங்கேயோ மடுவில் எடுத்த மாதிரி தான் இருக்குது வந்து. வேற எதுவும் வந்து பேக்ட்ராப்பில் எதுவுமே தெரியல வந்து. ஆனால் இந்த மேக்கிங் வீடியோன்றது வந்து நான் சமீபத்தில் ஒரு படத்தோடைய மேக்கிங் வீடியோ பார்த்தேன். அது ஒரு 8 மில்லியன் மேலே பார்த்துட்டாங்க. யாத்திசைன்னு ஒரு படம். யாத்திசை உண்மையிலே வந்து அதுதான் வந்து சின்ன படம் பெரிய படம்னு வந்து நம்ம வந்து முன்கூட்டியே ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றது இது ஒரு உதாரணம். பிரமாதமான ஒரு மேக்கிங் வீடியோ. இதுக்கும் பார்த்தீங்கன்னா முகம் தெரியாத ஆர்டிஸ்ட்டுங்க, சின்ன சின்ன ஆட்கள், அவங்களுக்கான ஒரு பட்ஜெட்டில் வச்சு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அது 7ஆம் நூற்றாண்டுடைய கதை. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து டீகோட் பண்ணி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. வந்து குறிப்பாக வந்து இது ஒரு புனைவு கதை தான், அது ஓப்பனாக சொல்கிறாரு அந்த இயக்குனர். ஒரு புனைவு கதை தான். அந்த புனைவு கதையும் பார்த்தீங்கன்னா அந்த நூற்றாண்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்து பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்குமான அதில் சேரர்களுக்குமான 3 விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காரு. குறிப்பாக அது படம் பார்த்த பிறகு அது தெரியும். நீங்கள் மேக்கிங் வீடியோன்னு சொல்லும் பொழுது சமீபத்தில் நீங்கள் பொன்னியின் செல்வன்லாம் தாண்டி இந்த படம் வந்து கொஞ்சம் மிரள வச்சு தந்த மேக்கிங் வீடியோ. நாம என்னன்னா வந்து மணிரத்னம் எடுத்துட்டாரு, லைக்கா தயாரிச்சிச்சு, அப்புறம் வந்து பார் ரஞ்சித் எடுக்கிறாரு, இப்படியா ஒரு பிம்பம், சூர்யா நடிக்கிறாரு, சிறுத்தை சிவா இயக்குகிறார் அப்படின்ற ஒரு விஷயங்கள்னால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் சின்ன படங்கள் வந்து இவங்களுக்கும் அந்த கற்பனை திறன் இருக்கு, இவங்களுக்கும் அந்த வாய்ப்பு, இவங்களுக்கு யாரும் கொடுக்க போறது இல்லை. அதான் வந்து நீங்க சூர்யா கார்த்திக் கூட எடுத்துங்க, புதுப்பட புதுமுக இயக்குநர்களுக்கு யாரும் அவங்களுக்கு வாய்ப்பு தராங்க, ஒரு படம் ஜெயிச்சுட்டு வாங்க. கார்த்திகெல்லாம் அது ஒரு கொள்கையாவே வச்சிருக்காரு. அப்போ நீங்கள் பார்த்தா வந்து ஒரு புதுமுக இயக்குனர் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்திருப்பீங்க? இந்த யாத்திரைசெல்லாம் பார்க்க போனால் இவ்வளோ திறமைசாலிகள் வெளியே இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹீரோக்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். ஏன் ஒன்றை கொடுத்துற மேலேயே ஓடிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், அவங்களையே ஏன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுதான் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பில்டப்லாம் கொடுத்து புட்டுக்கிறது, அப்புறம் குயோ முரியன் கத்துறது. கொடுத்த பட்ஜெட்ல யாத்திசை அவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க சார். அவங்களும் இந்த வரலாற்று சார்ந்து நிறைய விஷயங்கள் அதில் இருந்துச்சு, முக்கியமாக அந்த சொற்கள் கூட. ஸோ கங்குவா மாதிரியான ஒரு பட்ஜெட் அந்த படத்துக்கு போட்ட மாதிரியான பட்ஜெட்டோ இல்லை பொன்னியின் செல்வன் மாதிரி பட்ஜெட்டோ கொடுத்துருந்தா அந்த டீம் எப்படி செட் பண்ணியிருப்பாங்க? பிரம்மாதமாக பண்ணியிருப்பாங்க. எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மேக்கிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பொருள் அதை வச்சு பண்ணுறாங்க. திடீர்னு பாரிஸ் கார்னரில் மொத்த வியாபாரங்க இருக்காங்களே, அங்கே போய் மணிங்க வாங்குறாங்க, அப்புறம் அந்த இது ரிப்பன் மாதிரியான விஷயங்கள் வந்து வாங்குறாங்க, பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வாங்குறாங்க, இந்த கோவில் சிலைகளை போய் எடுத்து அதை வந்து ஆர்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது தன் கையில் கிடைத்த விஷயங்களை வைத்து மிக சிறப்பாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு 100 கோடியோ 150 கோடியோ 200 கோடியோ ஒரு பட்ஜெட்டில் கொடுத்தா மிரள வைப்பாங்க பொழுது கொடுக்க மாட்டாங்க.
இங்கே வாய்ப்பே இல்லை. இங்கே வந்து நிரூபிக்கணும், நிரூபித்த பிறகு தான் இங்கே வந்து முடிவு செய்வாங்க. அது ஹீரோவாக இருந்தாலும் சரி, தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் சரி. அதனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படம் ஒரு சமயம் ஓடி பெரும் கவனத்தை பெற்றால் அந்த இயக்குனருக்கு அந்த டீமுக்கு வந்து இது மாதிரி மற்ற ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் குறிப்பாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கும், இந்த பெரிய ஹீரோக்கள்னு சொல்லக்கூடியவங்க வந்து நாங்களாம் நடிக்கிறாங்க உங்கள் டைரக்ஷன்ற அளவுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். சரி, விஜய் அஜித்தும் நேருக்கு நேர் படங்களில் ரிலீஸ் பண்ணியாச்சு, துணிவு வாரிசுன்னு. தங்கலான மிஸ்ஸஸ் கங்குவா வர வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு கங்குவா வந்து 2024 தங்கலான் வந்து இந்த ஆண்டு இறுதியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தங்கலான் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கர பில்டப் வந்து ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஞானவேல் ராஜா தான் தயாரிக்கிறாரு, இன்னொரு கோ ப்ரொடியூசர் தனஞ்சயன் நினைக்கிறேன். அவர் இப்பயே சொல்றாரு இது ஆஸ்கார் வாங்குமா இல்லையா பாருங்க அப்படின்னு. இதெல்லாம் ஆளாளுக்கும் ஆஸ்கார் ஆஸ்கார், போண்டாமணி நடித்த படத்துங்களுக்குலாம் ஆஸ்கார், இவர் நடித்த பிறகு ஆஸ்கார்னு ஆஸ்கார் மேலேயே ஒரு சின்ன டவுட் நமக்கு ஏற்படுது என்னடா அப்படின்ட்டு. இப்போ வந்து ஆஸ்கார் ஈஸியாக வாங்கிடலாம் பொழுது அப்படின்னு. ஒரு காலத்துலாம் ஆஸ்கார் வந்து அப்படி கோடியில் நின்று பார்த்துக்கிட்டு ஆஸ்கார்லாம் வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு ஆஸ்கார் நாயகன் பேரை வச்சு திருப்திப்படுத்திக்கிட்ட தமிழ் சினிமா உலகம் இது. இன்னைக்கு இந்த RRR ரகுமான்லாம் வாங்கின பிறகு வந்து வரிசையாக இவங்க வந்து இவங்களாம் ஒரு படம் வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே வந்து தேசிய விருது வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதிகபட்சமான ஒரு விஷயம், ஆசைப்படுங்க அது ரைட்டு. நீங்கள் எல்லா படத்துக்கும் ஆஸ்கார் ஆஸ்கார்னா இப்போ ஆஸ்கார் என்ன ஆகி போச்சு? ஆஸ்கார் வந்து பொட்டிக்கடை வியாபாரம் ஆகி போச்சா என்னன்னு தெரியல. வந்து வாராஜா ஒரு காசை கொடு இந்த தூக்கின் போ ஆஸ்கார் வாங்கின்னு போன்ற அளவுக்கு வந்துடுச்சா இன்னொன்று ஒரு டவுட் வந்து ஏற்படுது. வரட்டும், ஒரு ஒரு ப்ராடக்ட் வெளியே வரட்டும், அந்த ப்ராடக்ட் மேலும் மக்கள் வந்து கொண்டாடணும். நீங்களாம் வந்து எதையும் சொல்லக்கூடாது. வந்து நான் ஒரு பிரிண்ட் மீடியாவில் இருந்து ஒரு செய்தியை எழுதிட்டு போய் ஒரு ஆசிரியர்கிட்ட அதனுடைய காமிச்சு போது சார் அது சார் இது சார் அப்படின்னு பில்டப் கொடுத்தேன். நீங்கள் எதுவும் பேசாதீங்க மிஸ்டர், நீங்கள் எழுதின ஆர்டிக்கல் வந்த பிறகு அப்போ வந்து வாசகர் கடிதம் வரும், அந்த வாசகர் கடிதம் வரட்டும், அதன் பிறகு முடிவு பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் ப்ராடக்ட் ரைட் நீங்கள் எடுத்து வந்து நல்லா தான் இருக்கும். அது மாதிரி தான் சொல்கிறேன் நான். படம் வந்து ரசிகர்கள் முடிவு செய்யணும். சார் பாபாவோட ஒரு பெரிய ஐப்பான படம் இது சார். பாபா நின்னா பாபா படுத்தா பாபா அங்கே பாபா இங்கே பாபா. நீங்கள் அந்த நாள் வார பத்திரிகை முழுக்க எடுத்தீங்கன்னா வாரம் வாரம் பாபா படத்துடைய கவர் ஸ்டோரி போஸ்டர் தொங்கும். டெய்லியிலேயே வந்து ஒரு பாபா ஒரு விஷயம் இருக்கும், மந்த்லி மேக்சினில் இருக்கும். ஒரே ஷோவில் தூக்கி வெளியே போட்டாங்க அந்த படத்தை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தங்கலான் வரட்டும், நல்ல படம் தான் ரைட்டு உங்கள் இதுதான். அதுக்கு முன்னாடி ஏன் பில்டப் கொடுக்குறீங்க நீங்கள்? இந்த பில்டப் கொடுக்கறதுக்கான விஷயம் என்ன? ஒரு வியாபாரமா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதா? இது வந்து இன்றைக்கி வந்து அது ஓடிடிலேயோ சேட்டலைட்லேயோ வாங்குறவங்களாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அந்த டேபிள் ப்ராஃபிட்ன்ற ஒரு விஷயம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து பக்காவாக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட சிறந்த வியாபாரி யாருமே இல்லை. நீங்கள் வந்து காமாசமான ஒரு ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு அங்கே போய் சேல்ஸ் பண்ணிட முடியாது. இதுக்கு ஏன் அவ்வளோ பெரிய பில்டப்புன்றேன். நீங்கள் வந்து கங்குவா ஆகட்டும் தங்கலான் ஆகட்டும் ஏன் அப்படின்றேன் நான். அதுதான் சரி, இப்போ வந்து கங்குவா வந்திருக்கு, அதுக்கப்புறம் தங்கலான் விக்ரமோட பிறந்தநாளைக்கு, இதெல்லாம் சேர்த்து வச்சு அஜித் பிறந்தநாளைக்கும் விஜய் பிறந்தநாளைக்கும் எந்த மாதிரி சார் எதிர்பார்க்கலாம்? முக்கியமாக AK-62 மே என்ன சார் நடக்க போகுது? May 1 அதற்கான டைட்டில் ஒரு ப்ரோமோ வீடியோடு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஆறப்பட்டுறக்கூடாது. ஏற்கனவே அஜித் ரசிகர்கள் வந்து புதிச்சு போயிருக்காங்க ஒரு கட்டத்தில், வந்து ஒரு கட்டம் சைலண்ட் ஆகிட்டாங்க அவங்க. ஒரு ரசிகனை வந்து நீங்கள் வந்து ஒரு இதுலேயே வச்சுருக்கணும் சார், வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து அதோ வருது இதோ வருது கதை ரெடியாகல, ஏன்னா இன்னும் டைரக்டரை யாரும் நீங்கள் அறிவிச்சுட்டு போங்க. நீங்கள் டைட்டில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் வந்து ப்ரொமோ வீடியோ பண்ணுங்கள். டைரக்டர் இவர் தாங்க சோ அண்ட் சோ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து அந்த ஸ்கிரிப்ட் மேலே வந்து ஒரு ஃபைனல் வரைக்கும் நம்பிக்கை வரலையா, இல்லை கதை தேர்வில் இன்னும் தடுமாற்றம் இருக்குதா? இன்னும் வந்து அஜித் வந்து எதை எதிர்பார்க்குறாருன்னு தெரியல வந்து. ஏன்னா அவருக்கு வந்து இந்த துணிவு தந்த வெற்றி, துணிவு தந்த கொண்டாட்டம், வாரிசை தாண்டிய ஒரு வசூலை கொடுத்தாகன்ற ஒரு கட்டாயம், இதெல்லாம் சேர்ந்துடுச்சு. எப்படி ரஜினிக்கு இருக்கோ விக்ரம் எப்படி நம்ம ஜெயிச்சாகணும் ஜெயிலரில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கடைசி படம் 171 இருந்தால் அது வந்து உலகம் முழுக்க பேசக்கூடிய படமாக எப்படி வந்து நம்ம கொண்டு வரணுன்ற அந்த வெறி இருக்குதோ அந்த வெறி வந்து அஜித்துக்கு இருக்குது. அதற்காக இவ்வளோ காலதாமதம் எடுத்துக்கூடாது. வந்து நீங்கள் சொன்ன மாதிரி May 1 அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அவருடைய பிறந்தநாள் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ அல்லது வந்து டைட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். June 22 கன்ஃபார்மாக விஜய் வந்து ஏறக்குறைய வந்து லோகேஷ்லேருந்து மற்றவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க வந்து ஒரு டீசர் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஓகே, ஆமாம், அது அந்த டீசர் வெளியீட்டு விழாவே வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு வெளியீட்டு விழா வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு.
ஆனா எந்த எந்த பிறந்தநாளுக்கும் எந்த படத்துக்கும் அப்டேட் கொடுத்தாலும் லியோ மாதிரி வரமாட்டேங்குதே சார். பொன்னியின் செல்வன் டூக்கு த்ரிஷா இருக்காங்க, அங்க எல்லாரும் லியோ அப்டேட் கேக்குறாங்க. த்ரிஷாவும் நான் இப்பதான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வரேன் அப்படின்றது ஒரு பேசுறப்போ அவ்வளவு உற்சாகமாங்க ரசிகர்கள். அப்ப லியோ தான் எல்லாத்தோட பிசினஸாவும் இருக்கா, எல்லாத்தரும் பார்வையிலும் இருக்கு? உண்மையிலேயே லியோ தான் சார். அது வந்து அதான் சொல்றேன், பிளான் பண்ணி லோகேஷ் கனகராஜ் வந்து மிக அருமையாக பிளான் பண்ணி இதனுடைய ஆரம்பத்துல இருந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புனதுலேருந்து காஷ்மீர் போய் இறங்குற வரைக்கும், அங்கே காஷ்மீரில் முடிச்சுட்டு இங்கே திரும்ப வந்து இப்போ பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்துக்கிறது வரைக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் அடிச்சுன்னு ஒரு கிட்டிருக்காப்ல. நீங்கள் பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்துக்கிட்டு பிரசாத் லேப்லேயே ஏபிஎம்லேயே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் இப்போ லோகேஷ் கூப்பிட்டிங்கன்னா வந்துடுவார். அங்கே வந்தவுடனே ஒரு அது ஒரு அப்டேட் ஆகுது இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷன் வந்து அதுக்கும் ஒரு ப்ரொமோஷன் ஆகுது. அதை சார்ந்து வந்து மீடியாக்களுடைய பார்வை வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. மன்சூர் அலி கண்ணாணி துரத்திக்கிட்டு போறாங்க, அவரே வந்து வேற ஏதோ ஏதோ சொல்றாரு, அவருடைய சரக்கு படத்தெல்லாம் சொல்றாரு, அதெல்லாம் எடுபடாது தெரிஞ்சவொடனே என் மாதிரி என்ன வேற லோகேஷ் வாங்கி வச்சுட்டாரு, எப்ப கூப்பிடுவாரு எனக்கே தெரியலன்ட்டு அவர் ஒரு பக்கம் அடிச்சிருப்பாரு. நீங்க த்ரிஷா சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய படம், அவ்வளோ பிரம்மாண்டம், இப்போ ஒரு ஒன்று கொடுத்த ஒரு வெற்றி, இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் நிறுவனம், இதெல்லாம் தாண்டி லியோ அப்டேட் என்னன்னு கேட்கும்போது அங்கதான் சார் வந்து அந்த அந்த டீம் வந்து எந்த அளவுக்கு பக்காவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க சார். இவ்வளவு தூரம் எதிர்பார்ப்பு யாருக்காக, லோகேஷுக்கா இல்ல விஜய்க்கா சார்? ரெண்டு பேருக்குமே தான் சார். ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்குமே. விஜய் எப்படி வந்து ஒரு ஹீரோல ஸ்டார் வேல்யூல இருக்காரோ அது மாதிரி டைரக்டர்ல வந்து லோகேஷ் ஸ்டார் வேல்யூட இருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமான எதிர்பார்ப்பு தான் சேர்ந்து, அதற்கான காரணம் என்னன்னா வரிசையா அவங்களுக்கு மாஸ்டர் விக்ரம் தந்த அந்த வெற்றி தான் வந்து, குறிப்பா விக்ரம். ஓகே, நம்ம அதனாலதான் வந்து லியோவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம் சார். இப்போ சமீபத்துல விமல் அவரோட படம் ஒரே நாள்ல ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரியான விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். அவர் மேலேயும் நிறைய விமர்சனம் இருக்கு. இப்போ எப்படி சார் இருக்காரு விமல், அவரோட இப்போ இருக்கிற அந்த அந்த ஒரு எனர்ஜி எப்படி இருக்கு? உண்மையிலேயே சார் விமல்லாம் வந்து நம்ம நடிக்கும் அந்த புதுசுல அடடா நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஒரு நடிகம் நமக்கு கிடைச்சிட்டானே அப்படின்னு, குறிப்பா வந்து இதெல்லாம் கேடிபிள்ளாக்கள் அப்படின்னு வாகை சூடவா, வாகை சூடவாலாம் பார்த்தீங்கன்னா விமலுடைய நடிப்புலாம் வந்து பிரமாதமான ஒரு நடிப்பு. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து குறிப்பாக இது சர்க்குணம் படம் கலவாணி, கலவாணி கலவாணி தான் சொல்ல வந்தேன் நான். கலவாணி வந்தவுடனே நம்ம ஊர் பசங்க எப்படி இருப்பாங்க அது மாதிரியான ஒரு இது, அப்படியே ஒரு கிராஃப் மாறுது. இதுதான் வந்து இவங்க தப்பு பண்ணுற ஒரு விஷயம். ஒரு ரெண்டு படம் வெற்றிக்கு அப்புறம் நம்மை பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு திறமசாலியான ஆட்கள் அல்லது ஒரு வலுவான ஆட்களை வச்சுக்கணும் எப்பவுமே, வரிசையா வருவாங்க. அதன் பிறகு வந்த கதை தேர்வு, இவர் வாங்கி அட்வான்ஸ் வாங்கி போட்டுக்கிணுது, பாதி படம் முக்கா படமா நின்று போனது, சரியான முறையில கதை தேர்வு பண்ணது, அப்புறம் வந்து சில தப்பான பழக்க வழக்கங்கள், ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து மேடையில வந்து பேசாதது, ஏன் பேசாதது அப்படின்னா லைட்டா ட்ரிங்க்ஸ் பண்ணி இருந்ததுனால, அது மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருந்தது அவர் மேல. சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் தயாரிப்புல நான் தயாரிக்கலன்னு சொல்லி பஞ்சாயத்தாகி கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் கம்ப்ளைண்ட் போய் ஒரு நடிகனுக்கு எப்பவுமே வந்து நெகட்டிவ் விமர்சனம் வந்ததுன்னு வச்சுங்க அது படத்தையும் பெரிய அளவில் பாதிக்கும். அது நிறைய உண்டு. சமீபத்து உதாரணம் வந்து விமல். விமல்னா ஒரு சிறந்த நடிகர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் விஜய் சேதுபதி வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகன், தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாமலே தானே வந்து அழிச்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் அது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே சமயத்தில் ரெண்டு படம் வரது கூட பெரிய மைனஸ், அது மாதிரி வரவே கூடாது வந்து. இது எப்படி சரி வந்தா போதுன்ற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரிங்க்ஸ் அதுல கூட நிறைய விமர்சனம்லாம் வச்சாங்க சார். ஆனா விலங்கு வெப்சீரிஸ்க்கு அப்புறம் அவர் மேல இருக்க எதிர்பார்ப்பு அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ விமலுக்கு இந்த ரெண்டு படங்கள் கை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கா இல்லை எப்படின்னு தெரியல வந்து. ஏன்னா விலங்கு வெப்சீரிஸ் தான் வந்து திரும்ப விலங்கு வெப்சீரிஸ் கூட ஒரு இன்னோசென்டான ஒரு கேரக்டர் வரும், ஒரு போலீஸ் கேரக்டர்லேயே வந்து அதை வந்து அப்ளை பண்ணியிருப்பாரு. அதுதான் அந்த சீரீஸுக்கு வந்து வெப்சீரிஸ்க்கு பெரிய பலமாச்சு. சொன்ன மாதிரி இந்த ரெண்டு படங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படங்களும்க்கான ப்ரொமோஷன் ஒன்றும் தெரியல, இதுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. இதை தாண்டி அந்த படம் எந்த அளவுக்கு வந்து அந்த கதை வந்து மக்களுக்கு பிடிக்குதுன்னு பார்க்கணும். ஒரு ஓப்பனிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக போச்சு. இந்த வாரம் கூட வரிசையாக ஒரு 6-7 படம் வந்தது, தியேட்டர் ஃபுல்லாக காலியாக இருக்குது. ஆமாம், பல தியேட்டரில் வந்து நான் இப்போ ஊருக்கு தான் போயிட்டு வந்தேன், கரண்ட்டு பில்லு கட்டுறது கூட இதுவும் இல்லைன்ட்டு வெளியே பாஸ் கொடுத்து அமிச்சு காசு கொடுத்து திருப்பி குடிச்சு அமிச்சிட்டாங்க. ஒரு ரெண்டு படம் அங்கே ஓடுது. அந்த மாதிரியான மோசமான நிலைமையில வந்து திரையரங்கங்கள் இருக்குது. இதை தாண்டி விமலோடைய படம் வந்து பழைய கலைவாணி வாகை சூடு மாதிரியான ஒரு நடிப்பை இதில் கொடுத்துருக்காரு. விமலுக்கான ஒரு இது இருக்குதுன்னொன்னு ஆடியன்ஸ் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கண்டென்ட்டை பொறுத்தது தான். மாரி செல்வராஜ் அடுத்த படம் வந்து தனுஷ் வச்சு நான் இயக்கப்படும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு சார். அதுல வந்து வடிவேல் இணைய அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னாங்க. வடிவேலுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் இதுல ஒரு அவ்வளோ காம்பினேஷன் பெருசாவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான். படிக்காதவங்களை கூட வடிவேல் அவர்கள் பண்ண வேண்டிய கதாபாத்திரம் தான் விவேக் அவர்கள் பண்ணாங்களா சார்? ஆமாம்,
எங்களுக்கு முழுக்க முழுக்க நீங்க வேவ் பண்ணதை பார்த்தீங்கன்னா படிக்காதவங்கள வடிவலுடைய சாயல் அந்த மேனரிசம் நிறைய இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, வடிவேல் அந்த காலகட்டங்களில் வந்து தான் தான் பெரிய ஆளு, எவனா இருந்தாலும் தூக்கி காலி பண்ணிடுவாப்புல, எதனா செட்டில் மதிக்கிறதுல இது பண்ணுறதுல, அது தனுஷுக்கு வந்து பிடிக்கல. ரெண்டாவது தனுஷுக்கும் விவேக்குமான ஒரு காம்பினேஷன் அப்போ வந்து நல்லா ஒர்க்காக இருந்தது, நல்ல புரிதல் இருந்தது. ரெண்டு பேரும் வந்து அந்த சீன் டெவலப்மெண்ட் பண்ணுறதுல இந்த மாதிரி இயல்பாகவே பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ் வந்து நல்ல ஹியூமர் சென்ஸ் உள்ள இதுவாக, அதில் வந்து சரி வடிவேல் வந்து அந்த மதிக்காத விஷயங்கள்லாம் இங்கே நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தனுஷே வேணான்னு சொன்னது, வேணாம் சார் எனக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு. அதனால உத்தம புத்திரன் தொடர்ந்து விவேக் கூட அதிக படங்கள் பண்ண காரணமா தான். இப்போ இணைய வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? அந்த காம்போ சேர்ந்தா எப்படி இருக்க போகுது மாரி செல்வராஜோட? ஏன்னா வந்து வடிவேல் தொடர்ச்சியா வந்து இப்போ வந்து அந்த நாய் சேகர் ரிட்டர்ன் சமயத்தெல்லாம் வந்து பேசினப்ப பாத்தீங்கன்னா அந்த படத்தை விட்டு மாமன்னனை பத்தி தான் நிறைய பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா அது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா அதை பண்ணிருக்காரு. அதை அப்படின் பொழுது அவர் வந்து மாரி செல்வராஜ் மேல் வைத்துள்ள நம்பிக்கை, அந்த கதாபாத்திரத்தின் மேல் உள்ள ஒரு பெரிய ஒரு உற்சாகத்துல இந்த படம் பாருங்கன்னா நீங்க வேற ஒரு லெவலில் வரப்போகுதுன்னு. இதை கூட வந்து உதயநிதியே பல இடங்களில் சொன்னார், வடிவேல் சார் என்னுடைய அப்பாவை நடிச்சிருக்காரு, நீங்கள் வேற ஒரு வடிவேல் அதில் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் என்னென்ன வடிவேலை சுற்றி உள்ள ஆட்கள் வந்து என்னன்றாங்க, இன்னும் அந்த மாறாத வடிவேல் தான் இருக்காரு அப்படின்னு. இது கூட வந்து இது வந்து ஆப் த ரெக்கார்டா அல்லது வந்து இதுவாக சொன்ன விஷயம்தான், சந்திரமுகி படத்தினுடைய ஒன்று நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து எனக்கு சினிமா வட்டத்தில் தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னது வந்து, ஒரு கட்டத்துக்கு அதுவும் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ரஜினியே பிவாசு கிட்ட சொன்னாராம், இவர் கேரக்டர் இவருடைய கேரியர் கொஞ்ச நாள்ல காலியாயிடும் பாருங்க அப்படின்னு. என்னன்ட்டு என்ன இது சொல்றாருன்னா, அவர் காதல வாங்கிடுவோம். என்ன காரணம்னா, ரஜினி அவ செட்ல இருக்கும்பொழுதே பாத்தீங்கன்னா வந்து 11 மணிக்கு வர்றது, 7 மணிக்கு ஆட்சிட்டுக்கு, 5 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுறது, தெனாவட்டம் நடக்கிறது, தாறுமாறா பேசுறது, இதெல்லாம் அவர் நோட் பண்ணி வச்சு அமைதியா இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல அவரால் தாங்க முடியாம அது சிலருடைய வாக்குலாம் வந்து கரெக்டா இதுவாங்க சார், ஜட்ஜ்மெண்ட்லாம் இதுவா இருக்கும், ரஜினி எல்லாம் இவ்வளவு காலம் வராங்கன்னா வச்சுங்க கரெக்டா ஒன்னு முடிவு பண்றாங்களா இதுவா இருக்கும். அந்த வடிவேலுடைய குணம் இன்னும் மாறல அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதனால் வந்து மாரி செல்வராஜே ஒத்துக்கிட்டாலும் தனுஷ் ஏத்துப்பாரான்னு தெரியல. ஏன்னா ஒரு ஹீரோ வச்சுதான், ஹீரோ ஓகே பண்ணதான், நீங்க எவ்வளவு பேர் டைரக்டர் இருந்தாலும் ரெண்டு பேருக்குமான அந்த காம்பினேஷன் செட் ஆகணும், ரெண்டு பேருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி, ரெண்டு பேரும் வந்து ஸ்பாட்ல நிக்கும் பொழுது ஒரு புரிதல் இருந்தா தான் அந்த சீன் சரியா வரும். ப்ரொடியூசர் வேற தனுஷ் அவர்கள் தான். அதனால வந்து மேபி வந்து தனுஷ் ஏத்துக்கிட்டாதான் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், ஃபைனலா PS2 ப்ரொமோஷன் எப்படி சார் இருக்கு? இப்பதான் எல்லாரும் இறங்கியிருக்காங்க, கார்த்திக் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரொமோஷன் எப்படி போய்கிட்டு இருக்கு? இன்னும் மனம் பாத்தீங்கன்னா PS1 அந்த இருந்த அளவுக்கு இல்லவே இல்லை. எங்க பார்த்தாலும் இந்த கோயம்புத்தூர்ல நடத்துறோம், மதுரையில நடத்துறோம், சின்னாலம்பட்டியில நடந்துட்டு இருக்கு, சிங்கப்பூர்ல நடந்துகிட்டு இருக்க, ஒவ்வொரு இதாக கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்லை, ஆ இருக்கட்டும் வரட்டும் அந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய கொண்டாட்டமே இல்லை. அதற்கான காரணம் என்னன்னா, இப்போ திடீர்னு இந்த ரிலீஸ் டைம்ல வந்து தான் இவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஆரம்பத்துலேருந்தே செஞ்சிருக்கணும். ரெண்டாவது வந்து இந்த பொன்னியின் செல்வன் ஒன்று பெரிய ஆவலோடு எதிர்பார்த்துட்டு போய் வெளியே வந்து அவங்க ஏமாந்தாங்க இல்லைங்களா, என்னன்னா அந்த நாவலே அப்படியே படமா பண்ணி வச்சிருந்தாங்க. இவங்க எதிர்பார்த்தது வந்து ஒரு பாகுபலி மாதிரி, ஒரு RRR மாதிரியான ஒரு படம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதில் எந்த சீன்ஸும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போக ஆரம்பித்தோடனே நிறைய ஆடியன்ஸ்க்கு வெளியே வந்து அட இந்த படம் என்னாயா அப்படின்ற அளவுக்கு போயிட்டு படத்தை பார்த்துட்டாங்க. அதற்கான காரணம் முழுக்க முழுக்க மீடியாக்கள் தான் அதெல்லாம் அதில் நாமளும் ஒரு பார்ட் அது. எங்கே வளைச்சி இது பண்ணாலும் பொன்னியின் செல்வன் என்னன்னா அந்த கல்கி எடுத்துன்னா அந்த நாவல் மீது உள்ள ஒரு விஷயம், MGR கமல் இவங்கெல்லாம் பண்ண முடியாமல் அது எடுத்து வச்சப்போ மணிரத்னம் எடுத்து வைக்க பண்றாரு, லைக்கா அதை ப்ரொடியூஸ் பண்றாங்க. மணிரத்னம் எப்படி பண்ணிடுவாரு உண்மையிலேயே ஒரு பெரிய சவாலான விஷயம் அது. நீங்க 33 வருஷத்துக்கு அப்புறம் வந்து காஷ்மீர்ல திரையரங்கு திறக்கிறாங்க, அவங்களுடைய திரையரங்கு திறந்தப்ப அந்த அதனுடைய செய்தியில பாத்தீங்கன்னா வந்து அந்த மக்கள் அவ்வளவு ஆவலா இருக்காங்க, அந்த ரெண்டு திரையரங்கத்திலயும் வந்து பொன்னியின் செல்வன் தான் ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயம் எல்லாம் சேர்ந்தப்போ இந்த படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு விஷயம் அந்த படத்துல வந்து ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு சீன் ட்ரீட்மெண்ட் வாங்க இல்லைங்களா, அது மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு ஃபிளாட்டா கொண்டு போனதுனால வந்து படம் பார்த்த பாதி பேருக்கு வந்து என்னையா படம்ன்ற ஓரளவுக்கு ஆயிடுச்சு. அதனால இந்த பொன்னியின் செல்வன் 2 மேல வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. இவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, இந்த சம்மர் ஹாலிடேல வந்து அதே போல குடும்பமாக வந்து நம்ம படத்தை பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஒரு சமயம் கண்டென்ட் வந்து அந்த ஒன்றை விட இதை தாண்டி மக்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு, இல்லை நல்லா இருந்தது, வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் இதில் சொல்கிறாங்க. ப்ரீஃபாக வந்து விக்ரமுடைய கேரக்டர், ஜெயம் ரவியுடைய இது, ஐஸ்வர்யாவுடைய அந்த கதாபாத்திரங்களை வந்து பிரமாதப்படுத்தியிருக்காங்கன்னும் பொழுது ஒரு சமயம் கூட்டம் ஏறலாம், வரவேற்பு கிடைக்கும். கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல் எல்லாமே அப்டேட்ஸ் தான். அண்ட் உங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும், தொடர்ச்சியாக என்னுடைய இதை பார்த்துக்கிட்டு வரீங்க, ரொம்ப நன்றி. ஆதன் சினிமா நேயர்களுக்கு என்றென்றும் நன்றி. தொடர்ந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய அன்புக்கு நன்றி. ரொம்ப நன்றி சார். வணக்கம். இன்னும் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கிற உங்களிருந்து விடைபெறுது நான் உங்கள் மொழி டடாபேட்டிக்கு.